Satyabhama Institute of Science and Technology, Chennai. மத்திய பிரதேசில் இரண்டு பாட்டில் சரக்கடித்தும் போதை ஏறவில்லை என மதுப்பிரியர் ஒருவர் போலீசில் புகார் அளித்திருக்கும் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மத்திய பிரதேஷ் மாநிலம் உஜ்ஜைன் நகரில் பகதூர்கஞ்ச் பகுதியில் வசித்து வரும் லோகேந்திர சாதிகா என்ற லோகேஷ் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி கடைக்கு சென்று 4 மது பாட்டில்களை வாங்கியுள்ளார். மது பழக்கத்திற்கு அடிமையான லோகேஷ் அவற்றில் 2 மது பாட்டில் முழுவதையும் குடித்தும் போதை ஏறாத நிலையில் இதுகுறித்து மாநில உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா, கலால்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், இது கலப்பட மதுபானம் என சந்தேகிக்கிறேன், 2 பாட்டில்கள் குடித்தும் போதை ஏறவே இல்லை என தெரிவித்துள்ளார். அதற்கு சான்றாக அவர் வாங்கி வைத்திருந்ததில் மீதமிருந்த மது பாட்டில்களையும் கலால்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார். போதை ஏறவில்லை என கடுப்பான அவர் அந்த மது பாட்டில்களில் தண்ணீரே உள்ளது என்றும் அதனை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒப்பந்ததாரருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இதுகுறித்து கடை ஊழியர்களிடம் கேட்டபோது உன்னால் என்ன முடியுமோ அதனை செய்துகொள் என அவர்கள் லோகேஷிடம் கூறியுள்ளனர். இதனால் லோகேஷ் நேராக அமைச்சருக்கே புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த புகார் பற்றி கலால்துறை அதிகாரி ராம்ஹன்ஸ் பசோரி, இந்த விவகாரத்தில் தாங்கள் இன்னும் புகாரை பெறவில்லை என்றும், புகார் பெற்ற பின்னரே குற்றம் கண்டறியப்பட்ட நபர்கள் மீது தாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறியுள்ளார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.